ஒரு 25 வருஷம் முன்னாடி கட்டிய ஒரு பழமையான வீடை தான் நம்ம இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ரெனோவேட் பண்ணி கொடுத்துருக்குங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட் இடத்துல ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வச்சுருந்த ஒரு வீடு தான். இது பார்த்திங்கன்னா இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி டோட்டல் டிசைனிங், டோட்டல் பெயிண்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஓன் தமிழன் ட்ரியஸ் ஓன் டிசைன் தான் இது. இது பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சவங்க வீடு. நான் இது இடம் பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டம் முடுகுத்துறை அடுத்து ஒரு வில்லேஜில் இருக்குது. நம்ம தெரிஞ்சவங்க வீடுன்றதுனால டோட்டலாக நம்மக்கிட்ட கொடுத்துருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா லோக்கல் மேஸ்திரிகளை வச்சுட்டு நம்ம இது வரைக்கும் நம்ம இன்டீரியர் ஒர்க் பண்ணதுனால பல இடத்துல நிறைய வீடுகளை பார்த்ததுனால அதோடைய சின்ன சின்ன டிசைன்லாம் நம்ம ஆட் பண்ணி ஒரு சிம்பிளாக டிசைன் கொடுத்து புதுப்பிச்சு கொடுத்துருக்குங்க. இது பார்த்திங்கன்னா டோட்டலாக நம்ம உள்ளே இருக்க ஜன்னல் வாசகால் இதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா புதுப்பிச்சு எல்லாமே மாற்றியாச்சு. இல்லை இது எல்லாமே இருக்கிறது பார்த்திங்கன்னா புதுசு தான். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 15 அடி காலி இடம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் ப்ளஸ்ஸு நம்ம ஃப்ரீ ஏரியா மாதிரி ஃப்ரண்ட்டில் ஒரு 15 அடிக்கு 40 அடி லென்த்தும் பேக்கில் பார்த்திங்கன்னா ஒரு 35 அடிக்கு 40 அடி ஃப்ரீயாக இடம் இருக்குது. ஸோ இதில் இன்னும் ஒரு சில ஒர்க்லாம் இருக்குது. இந்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா முழுமையாக நம்ம யூபிவிசியில் இன்டீரியர் ஒர்க் செய்ய போகிறோங்க. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா வீடியோக்கள் நம்ம பண்ணி முடிச்சுட்டு வீடியோ அப்டேட் பண்ணுறேங்க. இப்போ மெட்டீரியல் எல்லாம் வந்தாச்சு. இந்த டோர் பார்த்திங்கன்னா நார்மல் நம்ம ப்ரெஸ்ஸிங் டோர் தான் யூஸ் பண்ணி போட்டிருங்க. ஸோ இது அடுத்த டோர் ஆர்டர் பண்ணி இப்போ நம்ம குரூப் அதாவது வீடு குடி போகிறதுனால இப்போதைக்கு டெம்பரவரியாக மெயின் டோர் மட்டும் அந்த மாதிரி டோர் போட்டிருங்க. இது ஆர்டர் பண்ண டோர் வந்த அப்புறம் நம்ம இன்டீரியர் ஒர்க் முடித்த அப்புறம் கண்டிப்பாக அது பண்ணலாம். இது ஹால் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்ம வால் டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்குங்க. இது எதனால் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 30 வருஷம் ஓல்டு பில்டிங்கிறதுனால நம்ம அந்த காலத்துடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா தூ வட்டு குண்டு அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இல்லை. ஸோ அதனால் ஹால் ஃபுல்லாக டோட்டலாக டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் உள்ள டைல்ஸ் எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் பண்ணியாச்சு. நம்ம உள்ள வாசல் டோர்ஸு ஃப்ளோரிங் டைல்ஸு பாத்ரூம் பார்த்திங்கன்னா இந்த பாத்ரூமே இல்லாமல் இருந்தது. நம்ம இதை அட்டாச் பண்ணி அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்குங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணியாச்சு. நம்ம இது மட்டும் இல்லாமல் ஹாலில் சீலிங்கில் ஒரு சில செவர்லாம் நம்ம மாற்றி வச்சதுனால சீலிங்கில் ஜாயிண்ட் தெரிஞ்சதுனால ஃபுல்லாக பிஓபி ஃபால் சீலிங் ஒர்க்கும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இது போல் உங்கள் வீடுகளுக்கு பிஓபி ஒர்க் தேவைப்பட்டாலே நம்ம கண்டக்ட் பண்ணலாம். நம்ம இது மட்டும் இல்லாமல் யூபிவிசி இன்டீரியர் ஒர்க்கு இன்டீரியர் ஒர்க் தான் நம்ம மெயின். ஸோ இது தெரிஞ்சவங்க வீடுன்றதுனால அதாவது தெரிஞ்சவங்க வீடு என்னுடைய தங்கச்சி வீடுன்றதுனால நம்ம எல்லாமே இருந்து ஸோ ஃபுல் டோட்டலாக எல்லாமே நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருக்குங்க. இது பார்த்திங்கன்னா கிச்சன் கிச்சன் சைஸ் பார்த்திங்கன்னா 8x10 அந்த சைஸ் கிச்சன் தான். இது ஃபுல்லாகவே இன்டீரியர் ஒர்க் பண்ணுவோங்க. ஸோ அதோடைய வீடியோவும் நான் ஆட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோக்கள் அதாவது இது டோட்டல் காஸ்ட் என்ன ஆச்சு இது என்னென்னலாம் பண்ணியிருக்குங்க இன்னும் டீட்டெயிலாக நம்ம வீடியோக்கள் பதிவு பண்ண போகிறோங்க. இது எப்படி அதாவது ஒவ்வொருத்துக்கும் என்ன செலவாச்சு எல்லாமே தனித்தனியாக நம்ம ஒரு பழைய வீடை புதுப்பிச்சதுக்கு என்ன செலவாச்சு இது பார்த்திங்கன்னா பேக்கில் இருக்க நம்ம கார்டனிங் ஏரியா மாதிரி ஒரு 40 அடிக்கு 5 அடி அகலத்துக்கு 40 அடிலேருந்து ஃப்ரீயாக விட்டுருக்கு. இது ஃபுல்லாக பேக்கில் இருக்க அதாவது ஒரு பெரிய இடம் தான், ஒரு 5.5 சென்ட் இடம், ஒரு 3 சென்ட் அளவுக்கு தான் வீடு கட்டியிருக்கு. ஸோ நல்ல ஒரு ரெண்டு சைட்டுன்னு சொல்லலாம். நம்ம சிட்டியில் பார்க்கும்போது ரெண்டு சைட்டு இடத்துல ஒரு சின்ன வீடுன்ற மாதிரி நல்ல ஃப்ரீயாக ஸ்பேஸ் இருக்க வீடு தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் வீடுகளுக்கு இன்டீரியர் ஒர்க் தேவைப்பட்டால் காண்டாக்ட் பண்ணுங்கள்.